டேஸ்ட் அப்புறம் புக் இருந்துச்சுன்னா அதை வச்சு அதை வச்சு தான் ஒரு கிராப் பண்ணிக்கணும். கிழிஞ்சு போச்சுன்னா அந்த புக்கை தூக்கி போடாமல் வீட்டில் இருந்தால் கிழிஞ்சு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ன கீழே தர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இப்போது நம்மளுக்கு வந்து இவ்வளோ பேப்பர் தேவை கிடையாது, ஒரு சிக்ஸ் பேப்பர் ஒரே ஒரு சிக்ஸ் பேப்பர் மட்டும் இருந்தாலே போகணும். அதை வந்து உங்கள்கிட்ட புக்கெலாம் வந்து கொடுப்பாச்சும் ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஷீட் எடுத்து உங்களுக்கு காமிக்கிட்டக்காண்டி ஒரே ஒரு ஷீட்டில் செஞ்சு காமிக்கிறேன். நம்ம ஒரு ஃப்ளார் சேர்க்கணும், அதுக்கு வந்து ஒரு ஷீட் போதும், அதுக்கு மூணு சர்க்கிள் வேணும், ஒரு ஃப்ளாருக்கு ஒரு ஷீட். ஸோ அதனால் ஒரு ஷீட்டில் நான் வந்து த்ரீ சர்க்கிள் போட்டுக்கிறேன். சர்க்கிள் போட்டு இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு அதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணி ஒரு ஃப்ளார் செய்ய போகிறோம். அந்த பேப்பரை ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளார் ஃபோல்ட், அப்புறம் திருப்பி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் வந்து டைமை யூஸ் பண்ணியிருந்தேன், அதனால் ஒரே நேரத்தில் ரெண்டு ஷீட்டையும் மேலே மேலே சர்க்கிள் ஒரு சர்க்கிளுக்கு மேலே ஒரு இன்னொரு சர்க்கிள் வச்சு ஃபோல்ட் பண்ணி ரெண்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். ஃப்ளாரே தான், ஃப்ளார் மாதிரி இல்லை, ஃப்ளார் தான். அந்த ஃப்ளாரை எடுத்துட்டு ஒரே ஒரு பீஸ், ஹாஃப் ஹார்ட் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு பீஸ் ஹாஃப் ஹார்ட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். அதுவும் நமக்கு தேவைப்படும், அதே வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ண பூர்க்கிலே அதையும் வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு எடுத்துட்டு ஒரு ஹார்ட், ஃபுல் ஹார்ட் நான் கட் பண்ண தெரியுது இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அது அடுத்தது ஒரு ஹார்ட், அதுக்கப்புறம் ஒரு பாதி ஹார்ட் தெரியுது பார்த்தீங்களா, த்ரீ ஹார்ட் மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதை நான் வந்து ஒட்ட தான் போகிறோம். ஃபெவிகால் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூ கிடைக்கும், ஃப்ளார் கிடைக்கும். இதே மாதிரி மூணையும் ஒட்டிடுச்சு, ஒட்டியாச்சு. இந்த மூணு ஃப்ளார் இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஒரு ஹார்ட்டாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் இதே மாதிரி சுருட்டி சுருட்டி தான் ஒட்டணும். இப்போ அதையும் அப்படியே ஒட்டலான்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு த்ரீ ஹார்ட் இருக்கு, த்ரீ ஹார்ட் மாதிரி தெரியும் இல்லையா, அந்த இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதை தான் ஒட்ட போகிறேன். அதுக்கு ஒரு சைட் கம் அப்ளை பண்ணிவிட்டு மடக்கிட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னும் ரெண்டு பீஸ் இருக்கு இல்லையா, அதையும் நான் காமிக்கிறேன். விட்டுருங்க, நான் வந்து இது வந்து ஓரத்தில் விட்டுருங்க. ஃபுல்லாக விட்டுனீங்கன்னா அவ்வளோதான், நமக்கு பூ மாதிரி வராது, ஃபுல்லாக வராது. த்ரீ லீவ்னால் பரவாயில்ல, இது வந்து டூ லீவ்ஸ் மாதிரி தானே இருக்குது, அதனால் பெடல் மாதிரி தானே இருக்குது. அதனால் ஓரத்தில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடும் ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கிட்டையில் வச்சு ஒட்டிக்கலாம். சின்னதாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டு, அதனால் கொஞ்சம் பார்த்தே ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டிட்டேன். அடுத்தது லாஸ்ட் பீஸ், அதையும் ஓரத்தில் ஒட்டிட்டு அதையும் தான் அப்படி சுருட்டணும். சுருட்டினா தான் அது வருது, சும்மா அப்படி பண்ணணும் வராது. ஸோ அதனால் நான் லைட்டாக அப்படி சுருட்டிக்கிறேன். அது இட்டியூனால ரொம்ப கம் அப்ளை பண்ணாதீங்க, லைட்டாக கார்னரில் வச்சுட்டு ஒட்டிக்கலாம். இப்போது ஆறு பெடல்ஸ் வச்சுருக்கு இல்லையா, சாரி ஆறு பூ மாதிரி, ஒரு பூவுக்கு ஆறு பூ மாதிரி இருக்கு இல்லையா, இதே மாதிரி தான் ஆறு 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 செய்வோம்.
ஆறு பேப்பர்ல ஒரு பேப்பர்ல மூணு செய்யணும், ஆறு பேப்பர்ல 18 வேணும் இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் பெருசா உள்ள பூ கீழே வச்சுட்டு அதை விட சின்னதா உள்ள பூ மேல கம்மலே அப்ளை கம் அப்ளை பண்ணிட்டு வச்சுக்கோங்க. நான் வைக்கிறேன் இல்லையா தெரியுது இல்லையா. அதே மாதிரி இப்போ மேலே மேலே ஒட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூ கிடைக்கும், ரோஸ் மாதிரி தெரியுது இல்லையா. இதே மாதிரி 5 செஞ்சு வச்சுருக்கேன், மொத்தம் 6 பீஸ் சொன்னோம் இல்லையா. இதே மாதிரி 6 செஞ்சு வச்சுருக்கேன், 5 செஞ்சு வச்சுருக்கேன், மொத்தம் 6 செஞ்சாச்சு. அடுத்தது ஒரு கார்பன் எடுத்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள பாயிண்ட் வந்து அப்படியே ரவுண்டாக சர்க்கிளாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சுற்றி வளைய மாதிரி தெரியும். இந்த வளையத்துக்கு மேலே நான் வந்து சாட்டன் ட்ரிப்பன் இருக்கேன், சாட்டன் ட்ரிப்பன் இல்லாட்டினா ஹேருக்கு கட்டணும் ரிப்பன், அந்த ரிப்பன்லாம் வேஸ்ட்டாக கட்டுச்சு நல்லா கலர்ஃபுல் ட்ரிப்பெல்லாம் கட்டுவேன் கட்டி வைங்க. நான் வந்து சாட்டன் ட்ரிப்பன் வச்சு சுற்றிருக்கேன், கொஞ்சம் அகலமான சாட்டன் ட்ரிப்பன் சுற்றிட்டு ஒரு உள்ளன் த்ரெட்டு எடுத்துக்கோங்க. அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த வளையத்துக்குள்ளே விட்டுட்டு அடுத்தது அந்த ஹோல் மாதிரி இருக்குது அந்த அதுக்குள்ளே விட்டீங்கன்னா ஒரு முடிச்சு மாதிரி வந்துடும், நாட் மாதிரி வந்துடும். அது வந்து நம்ம மேலே ஹேங்கிங் பண்ணிக்கிறதுக்காண்டி தெரியலையா. ஏன்னா அடுத்தது இதெல்லாம் ஒட்ட போகணும். கம் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு ஃப்ளார் எடுத்துட்டு வச்சுக்கோங்க, வச்சு கொஞ்சம் தூரத்தில் தூரத்தில் வச்சு அளவு குடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒட்டையில் ஒரு கிட்டக்க ஊற்றுறதுக்காது, உங்களுக்கு வேணும்னா கிட்டக்க கிட்டக்க ஊற்றிக்கலாம். நான் வந்து அவ்வளோ ஃப்ளார் செய்ய முடியாது, ஆனால் செய்யலாம் டைம் கிடையாது, அதனால் கொஞ்சம் ஆர்சி ஆர்விஸ் செஞ்சு நீங்கள் கிட்டக்க கிட்டே ஒன்றாலும் சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர் செய்ய வேணாம், கொஞ்சம் கலர் ஷீட்டில் செஞ்சு வீட்டில் ஹேங்கிங் சூப்பராக போட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் ஷீட்டில் கூட செஞ்சுக்கலாம். நான் வேஸ்ட்டாக கூட போயிட்டு பேப்பரில் செஞ்சுருக்கேன், எழுதின பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, எழுதாத பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து கீழே கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ டாட் மாதிரி வச்சுருக்கேன், வச்சுட்டு கீழே முக்கு மாதிரி இருக்கும் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு கம்மு நிற்கலைன்னு நினச்சிங்கன்னா டபுள் சைட் செலோட்டேக் இருக்கு இல்லையா, அதை இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கீழே முக்கு மாதிரி இருக்கும் அது மேலே ஒட்டிட்டு இப்போ அந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு கீழே ஒட்டிங்கனாவே அதுவே சூப்பராக ஒட்டிக்கும், சூப்பராக இருக்குல்லையா. அது இப்போது இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா வால் ஹேங்கிங் டெக்கரா தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எல்லாப்பும் அழகாக இருந்துருச்சுன்னா இப்போ கூட சூப்பராக இருக்கும். எனக்கு ஒன்று ரெண்டு பூ சொதப்பிடுச்சு அதனால் அங்கே இல்லை. இப்போ நான் வந்து வால் ஹேங்கிங்கில் வாலில் மாட்டியிருக்கேன், பூக்கு இருந்துச்சு அதோட அதில் ஒட்டிட்டு வாலில் ஒட்டிட்டு அந்த உள்ளந்திரட்டை நாட்டு விட்டுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் பாய்.